ஏ காய், ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் யாரா பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு இன்னொரு ஒரு சேனல் இருக்கு, டப் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேனுக்கும் ஒரு டாக்டருக்கும் இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாரர் ட்ராமா மூவி போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அது கூடி சீக்கிரத்திலே வரும். ஸோ அந்த ட்ராமா மறக்காம பார்க்காம இருந்தால் யாரா பாருங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ வந்து பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரு, என் வீட்டில் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது உங்க வீடா, சாரி சாரி நான் தான் தெரியாமல் போலன்னு சொல்லிட்டு ஹீரோனி வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு திரும்ப உள்ள வந்து பார்த்தா இது கரெக்டாக தான் நம்ம வீட்டுக்கு போயிருக்கும், இவன் அவன் வீடுன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கது சத்தெல்லாம் போவார். அப்போ கதவு இப்படி பிடிச்சிட்டு இது என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இருக்கும். ஸோ அப்படியே சீனை கட் பண்ண ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இது பாரு, நான் தான் இது காசு குத்துவானே, நான் தான் முதல்ல வந்து அதெல்லாம் பாரு, என்னோட பத்திரம் பாரு, உன்னோட பத்திரம் பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட டாக்குமெண்ட்ஸ் வைப்பாங்க. ரெண்டு பேரும் டாக்குமெண்ட் வச்சு பார்த்தா ஹீரோயினோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா போலியா இருக்கும். போய் போய் உங்க கசினை கீழே என்ன கேட்காத கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி வெளியே தத்தி விட்டுருவாரு. நம்ம ஹீரோனி போயிட்டு அவங்க கசினு பார்க்கலாம் போவோம். பட் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாரு, ஹீரோனி ஏமாந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோனி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே ஏமாத்தண்டி, என் கடைசி என்னை ஏமாத்திட்டா, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து சரி கவலைப்படாத, போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க, உங்க பணத்தை மீட்டு கொடுத்துருவாங்கன்னு போது நீ போகும்போது அந்த நம்ம சாரியும் கூட்டிட்டு போ, அந்த ஜாங்கையும் கூட்டிட்டு போ, கண்டிப்பாக அவர் கூட்டிட்டு போனால் எதனா ஹெல்ப் பண்ணுவார். நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா நேராக வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க எங்க கூட வரீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஸோ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்கே போய்ட்டு இந்த மாதிரி மேடம் ஒரு மாதிரி வீட்டை ஏமாத்தி இந்த பொண்ணுக்கு விட்டுருக்காங்க, சூதுவாது தெரியாமல் வந்துருக்கு இந்த பொண்ணு, சரி அந்த ஆளை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா, காசு கிடைக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த போலீஸ்காரர் கிட்டிருக்காங்க. அந்த போலீஸ் லேடி வந்து கண்டுபிடிச்சிரும் சார், அவர் வந்து கண்டுபிடிச்சிருவோம், கண்டுபிடிச்சி காசு கொடுங்கிட்டு திரும்ப வாங்கி கொடுத்துருவோம், ஆனால் அவர் ரெண்டு வருஷம் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம அந்த இடத்துல போயிறாங்க. நம்ம ஹீரோ பின்னாடி வந்து என்ன ஆச்சு, எதுக்கு என் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறாரு. நம்ம ஹீரோனிக்கு எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க, இல்லை இல்லை ரெண்டு வருஷம் ஜெயிலில் போடுவோம்னு சொல்கிறாங்க, என் கசின் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, அப்படி உனக்கு ஃபியூச்சரில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் தோணுச்சுன்னா இந்த லாயரை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ. ஸோ அப்படி சீனை கட் பண்ண ஹீரோனி வந்து நடந்தது எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி ஆச்சு அப்படின்னு போது நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டை சரி ஓகே தலைவிதி வேற என்ன பண்ணுறது, கூடவே வந்து சில ஜென்மத்தெல்லாம் வச்சிருக்கணும்னு தலையில் எழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ இனிமேல் என் கூட தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அவங்க பொம்மை எடுத்து பார்க்குறாங்க. ஹீரோனி ஃப்ரெண்டு என்ன இந்த பொம்மை வச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் இதுக்குன்னு என்னன்னா ஹீரோவோட ஹீரோயினியோட அப்பா வந்து நான் உங்களை வந்து கடைசி வரை இருப்பேனா இல்லையான்னு தெரியாதுமா, ஆனால் இந்த பொம்மை மாதிரி பார்த்தனா உங்களோட கடைசி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோனி கிட்ட வந்து அவங்க அப்பா கொடுப்பாரு. இது எமோஷனலாக நம்ம ஹீரோனி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க, சரி சரி எமோஷனலாக வாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு ஏ ஒரு ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்க, ஏதோ சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி. அங்கே வந்து வார்டன் வந்துட்டு ஏமா என்னம்மா அவன் ஃப்ரெண்டு ஆனவனா இங்கே வந்து தங்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக எங்கெல்லாம் தங்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ ஹீரோனி ஃப்ரெண்டு வந்து அவன் இருக்கிறான், என் ஃப்ரெண்டு மட்டும் இருக்கக்கூடாதா அப்படின்னு. அப்போ ஹீரோனி இதை பார்த்துட்டு சரி சரி மேடம் நான் இன்னைக்கே வந்து இங்கே வந்து கிளம்புறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோனி ஃப்ரெண்டு நீ எங்கடி போகணும் போது இல்லை நம்ம ஃப்ரெண்டு தான் இருக்காங்க அப்படின்னு போது ஹீரோயினோட இன்னொரு மேல் ஃப்ரெண்ட் கூடவே இருப்பான்லே அந்த பையன், அவளை போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களை அமைச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஹீரோனி ஹீரோனி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கன்னா ரூம் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ரூம்லாம் இல்லை, பட் ஆனால் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீ ரூம் இருக்கு, நீ வேணா அங்கே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிற வழியில் வந்து நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சேர் அண்ட் சிட்டிங் பெஞ்ச் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு தாத்தா வந்து படுத்துட்டு இருப்பாரு, கோயந்தா கோயந்தான்ற மாதிரி. ஹீரோனி வந்து இன்னும் இது எதுவும் ஆயிடுச்சு போல தாத்தாக்குன்னு சொல்லிட்டு தாத்தா இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லமா கொஞ்ச நேரம் இருமா அப்படின்ட்டு என்னை எழுப்பதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா வந்து எழுப்பி நம்ம ஹீரோனி உட்கார வைப்பாங்க. என்ன தாத்தாச்சு ஏன் இந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லமா, திருட்டு தான் மடிக்கணும், என் பேரனுக்கு தெரியாமல் மடிக்கணுமா, அதனால தான் சிகரெட் உள்ள ஒழிச்சு வச்சிருந்தேன், இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகரெட் எடுத்துக்காட்டுவார். அப்போ தாத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கல்யாணம் எதனா ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. அப்படியா என்னோட பேரை இருக்காமா, அவனை பார்க்குறியா, கண் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பான், நல்லா பார்த்துப்பான், ரொம்ப கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து பிள்ளை இல்லை தாத்தா நான் லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க, வந்துட்டு இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்ஸ் கூட நம்ம தாத்தா வர போவார். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டர் கிட்ட பேசிட்டு போயிருந்த தாத்தாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நீங்கள் தான் வந்து அவர் கூட வந்து பார்த்துக்கணும், அவர் வந்து இப்போவோ அப்போவோன்ற மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தாத்தாவை மீட் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோ போவார், போயிட்டு வந்து பேசுவார். அவங்க தாத்தா வந்து நான் எப்போ வேணா சாவண்டா, சாவத்துக்கு முன்னாடி வந்து உன்னோட கல்யாணத்தை நான் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லுவார். கண்டிப்பாக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். சரி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அப்படின்னு
அப்படின்னு கேப்பாரு. கேர்ள் ஃபிரெண்டா, கேர்ள் ஃபிரெண்ட் இல்லைன்னு சொன்னா இப்ப தாத்தா வந்து ஆபரேஷன் தியேட்டர் போக மாட்டாரு, இப்ப இல்லன்னு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு இருக்கா தாத்தா நம்ம, சரி அவளை நான் பாத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவாரு. இப்ப இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இப்ப நான் அவளை பாத்தே அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு நம்ம தாத்தா சொல்லி அனுப்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டு கம்பவுண்ட்ல இருந்து அங்க ஒர்க் பண்ற ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ற எல்லாருக்கிட்டையும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நீங்க எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா நினைக்கிறீங்களா, நான் உங்களுக்கு எவ்வளவு மணி பே பண்றேன், எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு கேட்டு இருப்பாரு. யாருமே இல்ல இல்ல நோன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ரூம் இருக்கும் சொன்னாலே நம்மளோட ஹீரோனோட ஃப்ரெண்டு அங்க ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆள் வந்துட்டு அந்த ரூம் ஹீரோனிக்கு நேரம் முன்னாடி ஷட்டை கட்டுறான், அதுக்கப்புறம் ஃபேண்டையும் கட்டுறான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து வெளியே வந்துறாங்க. அந்த டைம்ல ஹீரோ மீட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோனியை பார்த்தோன்னே டக்குனு வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி நீ எனக்கு கேர்ள் ஃபிரெண்டா கொஞ்சம் நேரம் நடிக்க முடியுமா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எவ்வளவு கெஞ்சுவாரு. அது ஹீரோனி வந்து இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து கூட்டிட்டு வருவாங்க. இப்ப என்னதான் பண்றதுனு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போய் தாத்தா உங்களுக்கு கண்டிப்பா ஆபரேஷன் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க, போது ஆபரேஷனா நல்லா நடக்கிறது இருக்கட்டும், உங்க கேர்ள் ஃபிரெண்ட் எங்க, நான் உங்க கேர்ள் ஃபிரண்ட் பார்த்தாதான் வந்து ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லுவாரு. ஹீரோ வந்து என்ன பண்ணது தெரியாம அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோ நீ இதெல்லாம் பார்த்துட்டு ஓ தாத்தாவோட பேரன் தான் இவரா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து நம்ம ஹீரோக்கு பக்கத்துல வந்து நான் தான் வந்து இவரோட கேர்ள் ஃபிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகாங்க. தாத்தா பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ இந்த பொண்ணா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சேப்பா, ரொம்ப ஹெல்பிங் பர்சன் ஆச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, இப்ப நான் சந்தோஷமா போயிட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல போய் ஆபரேஷன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா நர்ஸ் ஆபரேஷன் தியேட்டர் வண்டி ஓடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்லுவாரு. நேரம் நம்ம நர்ஸும் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிடும். நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்வாங்க. சோ அதுக்கப்புறம் ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்தா தாத்தாவுக்கு ஆபரேஷன் பண்ணி டாக்டர் வெளியே வராரு. வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோனி டாக்டர் பார்ப்பாங்க. டாக்டர் வந்து இந்த மாதிரி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. சொன்னோடனே ஹீரோனி வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல போயிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் தான் நீ தாத்தாவை நல்லா பாத்துக்கணும், அவர் இன்னும் ஆபரேஷன் பண்ணாலும் ஒரு ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ தான் உயிரோட இருப்பாரு, சோ அதனால அவரோட நல்ல ஆசைகள் கடைசி ஆசைகள் நிறைவேற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து அந்த டாக்டர் சொல்றாரு. ஹீரோ வந்து அப்படியே இந்த பக்கம் ஹீரோனி திரும்பி பார்த்தா ஹீரோனி ஆளே காணும், எங்கடா அவளை காணும் சொல்லிட்டு சுத்திட்டே இருக்காரு. அப்ப ஹீரோனி பாத்தீங்கன்னா அவ பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த பக்கம் வெளியே வராங்க. வெளியே வந்தா வந்து எங்க போறோம், நான் அந்த மாதிரி வீடு தேட போறோம் போது பேசாம என்னோட வீட்லயே இருந்தேன், நீ எவ்வளவு போய் ஹெல்ப் பண்ணிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோனு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க, இல்ல இல்ல நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, சோ அதனால வந்து நீ என் வீட்டுல இரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனியும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்னோட வீட்டோட பாஸ்வேர்டு என்னன்னா ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு அதான் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோனி அந்த வீட்டுக்கு போயிட்டு பாஸ்வேர்டு என்ன பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மெசேஜ் அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் உள்ள போயிடுவாங்க. ஹீரோனி உள்ள போயிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா அவங்க செப்பலத்தை இப்படி வைக்கலாம் அந்த ரேக்ல வைக்கலாம்னு வைப்பாங்க. வைக்கலாம்னு பார்த்தா இவங்க பாட்டு செப்பல இப்படி தூக்கி போட்டு போற ஸ்டைல், இவங்க வைக்கலாம்னு பார்த்தா எல்லாம் பெர்ஃபெக்டா, அதாவது அப்படியே அடுக்கடுக்கா அடிக்க வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோனே சரி ஓகே நம்மளும் பெர்ஃபெக்டா வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த செப்பல பெர்ஃபெக்டா வைப்பாங்க. அந்த டைம்ல காலிங் பெல் சத்தம் கேட்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொரியர் மேன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஜாங் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஜாங் இல்ல அப்படின்னு உடனே ஓ நீங்க அவங்க ஒய்ஃபா, இந்தாங்க இந்த பார்சல் வந்துருக்கு சைன் போட்டு எடுத்துங்க சொல்லிட்டு ஒரு பெரிய பார்சல் கொடுத்துட்டு போயிடுவோம். ஹீரோனியா தள்ள முடியாம தள்ள 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 அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா டக்குனு ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோயினி வந்து ஹீரோ ஹீரோட தாத்தா இருக்கிற போட்டோஸ் எல்லாமே அதுல இருக்கும். ஹீரோனி அதை பாத்துட்டு பாத்தீங்கன்னா அது எல்லாமே அடிக்க வச்சுட்டு அப்படியே டிராயிங் வரைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே டயர்டா வந்து பெட்லயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வராரு. உள்ள வந்துட்டு நம்ம ஹீரோனி தூங்கிறது பாத்துட்டு பக்கத்துல ஏதோ டிராயிங் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாரு. அதுல பாத்தீங்கன்னா ஹீரோனி இதுல எப்படி தூங்குறாங்க அதே மாதிரி வந்து அந்த டிராயிங்ல வரைஞ்சிருப்பாங்க. ரெண்டுத்தையும் பாத்துட்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டீங்கன்னா உள்ள போறாங்க. உள்ள போனா இவங்க தாத்தா இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோனி அடிக்க வச்சது எல்லாமே பாக்குறாரு நம்ம ஹீரோ. சோ அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா பாத்துட்டு இந்த பக்கம் வெளியே வர நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா தூக்கத்துல இப்படி கனவுல வந்து அவங்க கசின் பேர் சொல்லிட்டு கசின் கசின் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஓ நம்ம பெட்ஷீட் போத்தனால தான் வந்து ஏதோ கத்தரா போலக்குது சவுண்ட் வர போலக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் இப்படி எடுத்தா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா வாய பொளந்திருப்பாங்க. காஃபி இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வாயில ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இந்த பக்கம் இப்படி கிட்ட போவாரு. பாத்தீங்கன்னா இவர் வாயிலுக்கு வந்து நம்ம ஹீரோனோட வாயில வீந்துரும். ஐயோ இது எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இப்படி குனி வரும். நம்ம ஹீரோனி ஒரே அடிதான் பிஞ்சு பாடின மூக்குல இருந்து ரத்தமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தமா வருவோம். ஹீரோனி இந்த பக்கம் தூக்கத்துல ஏந்திருவாங்க. ஏந்துட்டு வந்து சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தமா வருதுன்னு நல்லா உங்களுக்கு நான் ரத்தம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல போயிட்டு வரேன். ஹீரோனி பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிப்பாங்க. நம்ம ஹீரோ வாயிலிருந்து வந்து ஸ்வீட் தான். சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோனோட அக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கால் பண்ணுவாங்க. புதுசா வீடு வாங்கணும்னு சொன்ன ரெடி வீட்டுல இருந்து ஒரு போட்டோ ஒருங்க ஒரு வீடியோ கூட எடுக்கல ஒழுங்கா எனக்கு வீடியோ கால் காட்டுன போது நம்ம ஹீரோனி வந்து ஐயோ இப்ப எப்படி காட்டுது எல்லாம் முடியாது காணும் போது ஒழுங்கா காட்டுறே இல்லையா போது நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இது புக் ஸ்டோர் இது வந்து இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒண்ணு காட்டுவாங்க. ரெஸ்ட் ரூம் காட்டு அப்படின்னு வீடியோ கால்ல ரெஸ்ட் ரூம் கூட வர கேப்பீங்க. சோ ரெஸ்ட் ரூம் காட்டுவோம். ஹீரோனி அந்த பக்கமா போனா உள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருப்பாரு. ஐயோ இவன் வந்து இன்னத்துக்கு இந்த டைம்ல எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் பக்கமா போவாங்க. அப்ப ஹீரோ வெளியே வரலான்னு ஒருவர் நம்ம ஹீரோனி அப்படியே அந்த கதவு லாக் பண்ணி வச்சுப்பாங்க. அக்கா அக்கா எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்திருக்கு. முக்கியமான வேலையா அப்படின்னு அவங்க அக்கா கேப்பாங்க. ஆமாக்கா பின்னாடி இருந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து போனை வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உன் வெளியே வந்துடுற நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான டிசிஷன் பேசணும் சோ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டிட்டு போயிட்டு இனிமேல் இந்த வீட்டுல வந்து எல்லாமே வந்து பாதிக்கு பாதியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேப் எடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா டேபிள் பாதி கிச்சன் பாதின்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிக்கு பாதியா வந்து டேப் எடுத்து பாதிக்கு பாதியா பிரிக்கிறாரு. எல்லாமே பிரிச்சுட்டு நம்ம ஹீரோனி வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரை எனக்கு இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனிக்கு சொல்ல ஹீரோனி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே நீ எதனா இந்த பெர்ஃபியூம் சென்ட் எல்லாம் யூஸ் பண்ணி வரும்போது இல்ல ஏன் எது கேக்குறீங்க போது இல்ல உன் மேல இருந்து ரொம்ப கப்படிக்குது குளிச்சு எவ்வளவு நாளாவது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அப்ப ஹீரோனியோட பதில் எப்படி இருக்குன்னா
மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து ஒத்துக்கிறாங்க. சோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நீ இங்கதான் படுக்கணும், இங்கதான் தூங்கணும், அதுக்கப்புறம் நான் இந்த டைம் 9 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நான் படிக்கிற டைம், சோ அந்த நேரத்துக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது, இந்த டைம் வந்து நான் கரெக்டா தூங்கத்துக்கு போயிடும் அப்படின்னு. நம்ம ஹீரோனி வந்து இன்னில இருந்தாலும் போது இன்னில இருந்தனால நாள்ல இருந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும், ஒழுங்கா வந்து இரு அப்படின்னு. நம்ம ஹீரோனி வந்து சரி ஓகே, நான் உங்களுக்கு வந்து மணி பே பண்ண முடியல, நீங்க இவ்வளவு பண்றீங்க, சோ அதனால வந்து நான் வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்யறேன், சமைக்கிறது கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ தான் அது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடறாரு. நம்ம ஹீரோ வந்து அப்புறமா இதுல நம்ம பண்றனா அப்ப நம்ம இந்த வீட்டுக்கு யாரு வேலைக்காரி வேற என்ன, சோ வேலைக்காரி அவங்களே வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. சோ அடுத்த நாள் அதாவது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஷார்ப்பா கரெக்டா டைமுக்கு எழுந்துறாரு, அவர் சொன்ன டைமுக்கு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிருக்காரு. இந்த பக்கம் ஹீரோனி வந்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து ஏழுறாங்க. ஏன் உடனே பாத்தீங்கன்னா என்ன இதை கடமுடா கடமுடான்னு சத்தம் வருது, எங்க இருந்து வருது, ஓ வயிற்றுல இருந்து வருது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பாம்பு டூமா புளூ புளூ புளூன்னு சொல்லிட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ உள்ள பாத்ரூம்ல இருக்காரு. ஹீரோனி வந்து ஐயோ விட்டுறீங்க ஐயா சார், உள்ள இருந்தா எனக்கு கூப்பிடுது சார், எனக்கு பின்னாடி இருந்த அழைப்பு வந்து நேக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நேத்து தானே சொன்ன இந்த டைம்ல இருந்து எனக்கு இவ்வளவு நேரம் பாத்ரூம், இந்த டைம்ல இருந்து உனக்கு இவ்வளவு நேரம் பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோனி வந்து யோ டைம் பாக்குற நேரமே அது, நீ மட்டும் இங்க உள்ளனா நான் இங்கேயே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. கரெக்டா மஞ்சுவாட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றேன், டேய் இங்கதான் வாக்குவாதமா போயிட்டு இருக்கு, மரியாதை உருவா இல்லைனா இங்கே ஆய் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வராரு. டக்குனு உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. கொஞ்ச நேரம்லாம் ஆகாது, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோ போயிடறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ கோசம் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து மில்க் வந்து ஊத்தலான்னு ஊத்துவாங்க பாத்தீங்கன்னா, கீழே ஊத்தணும்னே இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து அப்படியே டமார்னு மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படியே ஏதோ அவரோட பல லட்சம் லாஸ் ஆன மாதிரி அவருக்கு அப்படியே அவ்வளவு கோவம் வரும், அவ்வளவு ஷாக் ஆவாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம ஹீரோனி வந்து அந்த பிரெட்டை வந்து கருக்கு விட்டுருவோம், கருக்கு விட்டுனா ஹீரோட கோவம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஐயோ இவன் வேற கடுப்பா வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் முட்டையை பரட்டலன்னு பரட்டுவாங்க, அது பாத்தீங்கன்னா அதுவும் கருகிடும். ஹீரோக்கு வந்து உச்சக்கட்ட கோவம் வந்துடும், நேரம் அவரே வந்துட்டு அவரே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவாரு. ரெடி பண்ணிட்டு எது ஒழுங்க வந்து இதெல்லாம் கிளீன் பண்ண, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றதுக்கு வெறும் 4 மினிட்ஸ் தான் ஆச்சு, ஆனா நீ இதெல்லாம் இந்த இடத்த கிளீன் பண்ணதுக்கு 29 மினிட்ஸ் ஆகும். சோ அதனால வந்து நான் ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிடு, இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பெர்ஃபெக்ட்டான டைமுக்கு போனோம், அதனால நான் பெர்ஃபெக்ட்டா இந்த டைம்ல இருந்து கிளம்பினா தான் எனக்கு கரெக்டான பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் போவேன், சோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண போயிடுவாரு. எதுக்கு இவன் வந்தான், எதுக்கு இவன் செஞ்சான், எதுக்கு இவன் போனான், எதுக்கு இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடப்போடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செஞ்சு வச்ச அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. ஆமாடா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஒரு ப்ரோக்கர் மாதிரியான ஆளை போய் மீட் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து ஒரு 1000 ரூபாய் இல்ல ஒரு 700-500 ரூபாயில வந்து எதனா வீடு வாடகை கிடைக்கும், சின்ன வீடு தான் மேடம் கிடைக்கும், இப்போதைக்கு எந்த வாடகையும் இல்ல, அந்த மாதிரி வீடு எதனா கிடைச்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரி ஓகே சார், கிடைச்ச கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சொல்றாங்க. சோ அப்படியே சீனா கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கார்ல வந்திருக்காரு. அப்ப வந்து அவங்க டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி தாத்தா வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காரு, நீ கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிடுங்க. ஹீரோ வேகமா வந்து தாத்தா பாத்துக்கு வராங்க. வந்து ஹீரோனி வந்து இவங்க தாத்தா கொஞ்சம் தண்ணி எட்டு வரன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போறாங்க. அப்ப தாத்தா நம்ம ஹீரோ கூப்பிட்டு நான் வந்து உங்ககிட்ட முக்கியமா பேசணும், உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நீ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற, நீ கல்யாணம் பண்றத நான் நேர்ல பார்த்து அப்புறமா தான் சாவேன், அப்படி நான் சாவறதுக்குள்ள உங்க கல்யாணத்தை நான் பாத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. நம்ம ஹீரோ வந்து இப்பெல்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி ஐடியா இல்லையா தாத்தான போது, கண்டிப்பா எப்ப கல்யாணம் பண்ணிக்கோ, வேற எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாரு. நான் பாத்து ஆகணும் கல்யாணத்தை அப்படின்னு போது ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, இப்போதைக்கு முடியாது தாத்தா அப்படின்னு சொன்னவனே பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ஒரு மாதிரி திரும்ப சீரியஸ் கண்டிஷன் மாறிடுறாரு. அப்போ நர்ஸ் எல்லாம் அந்த பக்கம் ஓடி வராங்க, அதை ஹீரோனி பாத்துட்டு குடுக்குன்னு உள்ள வராங்க. பாத்துட்டு உள்ள போயிட்டு நம்ம தாத்தா கிட்ட வந்து நேரம் நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா, சரி நானும் ஜாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறோம், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே பண்ணிக்கிறோம் சொன்னவனே தாத்தா வந்து அப்படியே கொஞ்சம் நார்மலா வராரு. ஹீரோ பாத்தீங்கன்னா திரும்ப அப்நார்மலா வராரு, என்னடா இவன் இப்படி சொல்லி விட்டாலேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சுத்தமா இல்ல, அதனால மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. 10,000 வியூஸ் மேல போது பட் ஆனா லைக் பாத்தீங்கன்னா 1000 தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்க, பட் ஆனா எப்படியா பாத்து மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி எதனா உங்களுக்கு தோன்றது இந்த இடத்துல நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி கவுண்டர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு எதனா உங்களுக்கு இன்னோவேட்டிவா வேற எதனா தோணுந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதை நான் அப்டேட் பண்ணிடுவேன், நானும் கொஞ்சம் அப்டேட் ஆகும், ஓகே இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்ஸ்அப்ல யூ சரங்கி, பை பை.